ஓகே உங்களுக்கு இன்னும் வர கேட்கறது முக்கியம் அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் பீஸ் படம் கிடைப்ப எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட போஸ்ட் போஸ்கடி சீனில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம நோவார்க்கப் அவர் இப்போதைக்கு ஒரு சீக்ரெட் ஏஜென்சியால வந்து பார்த்திங்கன்னா டேக் ஓவர் பண்ணப்பட்டிருப்பாங்க ஒரு சின்ன கார்டு தான் கொடுத்திருப்பாங்க அந்த கார்டுக்கு பின்னாடி ஜோன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம் அதாவது இந்த ரைஸ் ஆஃப் பீஸ் படத்தப்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை டீச் பண்ணியிருந்தாங்க அடுத்து வர போகிற ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம்ங்கிறது ட்ரான்ஸ்ஃபார்மஸ் அண்ட் ஜோ கிரஸ் ஓவர் படமாக இருக்க போகுது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒஜினலா ஜோக்குன்னு தனி ஒரு படம் வர வேண்டியது பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஸ்னேக் கேஸ் அதை பார்த்தினா ரொம்பவே குப்பையாக மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் ஆன அந்த சமயத்தில் தனியாக தான் நம்ம ஒப்பேத்த முடியாது இதை ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூட கோத்து விட்டால் தான் நம்மளால் சர்வே வாங்க முடியும்னு சொல்லி போதைக்கு ஜிஹெச்ஓ அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை ஒன்னா செக்ரட்டரி பண்ணுறாங்க ரெண்டு பேரோட ரைட்ஸும் ஹேஸ் கிட்ட தான் இருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான காம்போ தான் அண்ட் அந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் இப்போதைக்கு கிடச்சிருக்கு இந்த அப்டேட்டை கொடுத்தவர் ஆக்சுவலாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் சோ அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு இந்த படத்துல யாரெல்லாம் கேஸ்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்கதை செக் பண்ணி பார்த்துருவோம் சோ அடுத்த வர போகிற படம் ஜேஜோ கிராஸ் ஓவராக தான் இருக்கும் இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட

விண்வெளி ஸ்பேஸில் இருந்து இந்த மாதிரி வெப்பன்ஸ் இறங்கி அது கூட தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சண்டை போட்டுருக்காங்க ஸோ பூமியில் என்ன தான் அந்த கதை நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாலும் ஹியூமன்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கிறது அதில் பெருசாக இல்லாத அந்த காந்தினால இதுக்கப்புறம் வரப்போகிற ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் முக்கியமான வில்லன்களாகவே இந்த ஹியூமன்ஸ் தான் இருக்க போகிறாங்க ஸோ ஹியூமன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த வில்லன்களே நான் இறக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல அதுக்காக தான் ஜிஹெச்ஓ கேரக்டர்ஸாக அவர் உள்ள கூட்டு வரலாம் ஸோ ஜிஹெச்ஓ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரான்னு சொல்லி தனியாக ஒரு டீம் இருக்கு அவங்கள மார்வல் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா மேபி அந்த ஹைட்ரா மாதிரி வச்சுக்கோங்களேன் அவங்களை எது தான் ஜிஹெச்ஓ சண்டை போட்டுட்ருப்பாங்க இப்போதைக்கு அந்த கோப்ரா டீம் தான் அடுத்து ஒரு பிற அந்த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் படத்தோட பில்லன்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் ஸோ ஜிஐ ஜோ டீம் உள்ளே வருதுனாலே கோப்ரா வருவாங்க அண்ட் கோப்ரா தான் பர்ஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்ஸ்ஃபார்மன்ஸை டெக் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கதைகள் அமைக்கப்பட்டிருக்கணும் ஜிஐ ஜோ இதில் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல பிகாஸ் ஆல்ரெடி நம்ம அந்த பக்கம் ஆட்டோ பாத்ஸ் இருக்காங்க அவனுங்களே போதும் கோப்ரா டெக் டவுன் பண்ணுறதுக்கு பட் இருந்தாலும் கோப்ராவை பவர்ஃபுல்லாக காட்டணும்னா கோப்ரா கூடவே சேர்ந்து டிசப்டிகான்ஸும் வர மாதிரி கதை எழுதியாகணும் பட் இப்போ நான் சொல்லும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அந்த பக்கம் ஆட்டோபாட்ஸ் வரணும் அதே மாதிரி டிசப்டிகான்ஸ் வரணும் புதுசாக அந்த வைல்டு பீஸ்ட் லவராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம நோ ஒரு புது கேரக்டர் கிட்டத்தட்ட அந்த ரீபூட்டோ ரீபுட்ரோட லீட் மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சுட்டாங்க அவர் வரணும் அவர் கூடவே சேர்ந்து ஜிஐஜோ டீமுமே வரணும் எனக்கு ஆப்போசிட் அவங்க தானே இருக்காங்க ஸோ இத்தனை டீம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருப்போம் ஸோ இத்தனை டீம் இருக்கும்போது டீமுக்கு ஒரு மூணு பேருன்னு போட்டால் கூட கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பேர் வந்து போகிறாங்க இவ்வளோ கேரக்டர்ஸை ஹேண்டில் பண்ணும்போது அடுத்தவர் போகிற அந்த ஜேஐ கிராஸ் ஓவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் படம் மோஸ்ட்லி ஊத்தி மூடுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் இருந்தாலும் ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி ஏகப்பட்ட பதினெண்டு பதிமூணு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு அதிகமாக அந்த இன்ஃபர்மேஷன் டம் நம்ம பண்ணாமல் அடுத்து வர அந்த இந்த ஜிஏஜோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிராஸ் ஓவரில் மிக முக்கியமாக ஒரு ஆறு பேரை மட்டும் சூஸ் பண்ணி ஆறு பேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கதை நகர்த்தது பிளான் இருக்கேன் ஆறு பேர் இருக்க அந்த காரணத்தினால கதையை இன்னும் கிரவுண்டடாக சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் ஹியூமனோட அந்த விக்கெட்னஸ் அண்ட் ஹியூமன் சைட்டில் இருக்க அந்த எனிமிஸை பேஸ் பண்ணி இந்த கதையை நகர்த்ததான் பிளான் வச்சிருக்கேன் அந்த காரணத்தினால இது என்னும் அந்த ஹியூமன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஆடியன்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல படம் பார்த்த எஃபெக்ட் இது கொடுக்கும் அதுக்காக தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் பீஸ்ட்லேயே ஆறு அஞ்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம அதிகமான ஃபோக்கஸ் போட்டது யார் மேலே ஆப்டிமஸ் பிரைம் பம்புல் பி மிராஜ் ஆப்டிமஸ் பிரைமல் அவ்வளோதான் வில்லன் பேர்லாம் சுத்தமாக ஞாபகமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மெயின் கேரக்டர்ஸ் மேலே மட்டும் ஃபோக்கஸ் போட்டு கதையை நகர்த்திருப்பாங்க அதிலேயே முக்கியமாக இந்த நோவா அண்ட் மிராஜுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணியிருப்பாங்க இந்த ஹியூமன் கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியே இருந்திருக்கும் அண்ட் படமே ஓரளவுக்கு கிரௌண்டடாக இருக்கும் சொல்லலாம் ஐ மீன் லைக் ஃபுல் கிரௌண்டட் கிடையாது பிளானட் லெவலில் ஒரு தாழிக்காக வந்துட்டு இருக்கா அதெல்லாம் கிரௌண்டட்னு சொல்ல முடியாது பட் முடிஞ்ச அளவுக்கு சில முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்ற நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கனா ஒப்புக்கு சப்பான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாவோட விட்டுருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை இப்போதைக்கு நாங்கள் பண்ண விரும்பலை ஸோ கண்டிப்பாக ஆப்டிமஸ் ப்ரைம் வர தான் போகிறாரு பம்பிள் பி இருக்க தான் போகிறாங்க அண்ட் ஜே ஓஜா சைடில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் வர தான் போகிறாங்க நோவாவாக தான் இந்த பக்கம் ஹையர் பண்ணுற மாதிரியும் சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் பாசிபிள் இந்த படத்தோட மெயின் லீடாக கூட நோவா இருக்கலாம் பட் அதுக்கு ஆப் வைக்கிற மாதிரி இன்னொரு கேஸ்டிங் ரூம் சுற்றிட்டு இருக்கு அதை பற்றி தனியாக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஜேஜேசிலேருந்து ஒரு ரெண்டு பேர் கோப்ராலேருந்து ரெண்டு பேர்னு சொல்லி ரொம்ப கம்மியான கேஸ்டிங் ரொம்ப கம்மியான மெயின் கேரக்டர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கதையை நகர்த்து சொல்லி பிளான் பண்ணிட்டு அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கதையில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ண முடியும் அண்ட் கேரக்டர்ஸுமே ஒழுங்காக யூஸ் பண்ண மாதிரி அமையும் ஸோ எனக்கு என்னவோ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆட்டோபோத் சைட்லேருந்து ஆப்டிமஸ் பிரைம் அண்ட் பபுள் பி மட்டும் தான் ஒரு வரும் தோணுது மேபி மிராஜ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் பண்ண முடியல ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆறு பேர் மட்டும் கொண்ட ஒரு படமாக தான் அடுத்து வரப்போற போகிற ஜே ஜிஐஜோ படமே இருக்க போது டைட்டில் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணல பட் பாப்பம் லைக் அது என்ன மாதிரி இருக்கு கிரௌண்டடாக இருக்க போதுன்னு அண்ட் இப்போதைக்கு இந்த படத்தோட மெயின் லீடாக ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தன் சந்த் கிறிஸ்தன் இப்போதைக்கு ஆல்ரெடி என்னொரு டிரான்ஸ்ஃபார்ஸ் படம் கூட கமிட் ஆகி இருக்காரு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒன் அதில் ஆப்டிமஸ் பிரைமுக்கு நம்ம கிறிஸ்தன் தான் அது பார்த்தா வாய்ஸ் ஓவரே கொடுக்குறாரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆல்ரெடி இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூனிவர்ஸுக்குள்ளே கிறிஸ்தன் சத் பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் வரப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்துலையுமே கிறிஸ்தன் சத்தை கண்டினியூ பண்ணுறதா தான் பிளான் வச்சிருக்காங்களா அது அனிமேட்டட் படம் அது கம்ப்ளீட்டாக செப்பரேட்டான ஒரு யூனிவர்ஸ் ஸோ லைஃப் ஆக்ஷனுக்குள்ளே நம்ம

அதன்படி மேபி அந்த கோப்ராவோட லீடர் டெஸ்ட்ரோவாக வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அந்த ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு முக்கியமான வில்லன் ஹியூமன் சைடு வில்லனாக தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக பிளான் வச்சுருக்காங்களா ஸோ அதில் ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ்டிங் வேணும்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தந்தத் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாருங்க எனக்கு தோணுது

பிரைமல் ஆர்சின்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸ்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான கேஸ்டிங்லாம் உள்ள இறக்கிருந்தாங்க அவங்கள பேஸ் பண்ணி படங்கள் வருமா வராதா நீங்க கேட்பீங்க ஸோ ஆக்சுவலா அந்த ரைஸ் ஆஃப் பீஸ்ட் ரிலீஸ் ஆகும் போதே இவங்கள பேஸ் பண்ணி இந்த அனிமேல்ஸில் பேஸ் பண்ணி தனி ஒரு படமே எடுக்கிறதா இருந்துச்சு அதாவது மத்த ஆட்டோபாட்ஸ் இன்வால்வ் ஆகாம அந்த பீஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தனி படங்கள் வரதா இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு காண்டாக்ட்டை பற்றினா கேன்சல் பண்ணும்போது சொல்கிறாங்க பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் வரதாகவும் இருந்துச்சு பட் அது அனிமேட்டட் சீரிஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சீரிஸ்தான் பர்சனல் தெரிஞ்சு ட்ரான்ஸ்ஃபார்மஸ் பண்ணுகிற படமா மாறி இருக்கணுமோ பட் இந்த பீஸ்ட் அப்படியே சும்மாலாம்

அது மட்டும் செட் ஆகலன்னா அப்படியே அதை இழுத்து முடிவிட்டு ரைஸ் ஆஃபீஸ் டெய்லியே போயிடுவாங்க அதையாச்சும் ஒரு டெய்லேஜாக எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நடுவில் கிராஸ் ஓவர்லாம் தேவையில்லாத அனி அனுப்பி தான் எனக்கு தோணுது இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்கிறத டீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து படம் என்ன நோக்கி போக போகுது என்ன மாதிரி கான்சப்டில் இந்த படத்தில்லாம் எடுக்க போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம் செத்தனை பேர் பார்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்மஸ் ஜேஹச் கிராஸ் ஓவர்க்காக காத்துட்டு இருக்கீங்க கிறிஸ்துமஸ்து இந்த படம் வந்தால் நல்லா இருக்கும் நல்லாக்கா உதவ உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்கமிக்கா பட்டு அந்த லிமிட் திட்டி விடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆசைமான ஹேஃப் அண்ட் கைஸ் வட்டா